ஹாய், நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அரிசி மாவு ரொட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்போ 1 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணியிருக்கு, இதை சேர்த்துடலாம். இதில் பொடியாக கட் பண்ணியிருக்கிற 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரொட்டை எப்படி தட்டிடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை பட்டர் பேப்பர் எது இருந்தாலும், ஒரு வாழை இல்லை எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கையிலையும் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு இந்த ஷீட்டில் வச்சு இதை லைட்டாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தவா சூடானதும் நம்ம இந்த ரொட்டியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார சட்னி இருந்தாலும் சூட் ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள்.